ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் போலீஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் லா இஸ் வெரி கிளியர், உங்களுக்கு எல்லா சேஃப்கார்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், முன்னாடி மாதிரி இல்லை. அதனால் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் தான் நீங்கள் மெம்மேலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் மென்டலி அஃபெக்டட். நாளைக்கு உங்களால் படிக்க கூட முடியாது, உங்களுக்கு இதே எண்ணங்கள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிப்பீட் ஆகிட்டு உங்களோட படிப்பு ஸ்பாயில் ஆகும், உங்களோட படிப்பு ஸ்பாயில் ஆச்சுன்னா உங்களோட கேரியர் ஸ்பாயில் ஆகும். யூ கான்ட் லிவ் இன் பீஸ். உங்களால் வந்து வந்து ஒரு காமான ஒரு லைஃப்பை ஏற்றுட்டு போக முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு டைம் அது வந்து உங்கள் பேக் எண்டில் உங்களை வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி தான் இதே இது மேஜராக அஃபெக்ட் ஆகுது கேர்ள்ஸ் இருந்தாலும் பாய்ஸ் இருந்தவங்களுக்கும் இதே ரிசப்ட்ஸ் இருக்கு. இந்த சைட்லேயும் அந்த மாதிரி இருக்குது, ஒரு சில இஷ்யூஸு, ஒரு சில இன்சிடென்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எங்களோட நாலேஜும் கொண்டு வரணும். ஸோ இதே மாதிரி தான் வச்சு ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் டவுன் லைன் நானும் ஐ வாஸ் ஒன் ஆஃப் ஆல். ஸோ அந்த அந்த டைமில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எங்களுக்கு யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த டைமில் இந்த மாதிரி இஷ்யூஸு இல்லை, இருந்தாலும் அது வந்து இவ்வளோ ரேம்பண்டாக இருக்குது. எதோ இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்து இருந்ததும் அதை சாட் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய மிகப்பெரிய பேசு பொருள். எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லா வீட்லேயும் நியூஸ் சேனல் பார்த்தீங்க. பார்க்குறப்பெல்லாம் இப்போ இந்த சைபர் கிரைம் ரிலேட்டட் அஃபென்ஸு, சைல்ட் செக்ஸ் அப்யூஸ், இதுதான் மேஜராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். யுவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், ஸோ நாங்கள்லாம் மேபி நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவ்வளோதான் எங்களோட லைஃப். அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு பி ஹியர். It's a great privilege.